இந்தியா மாதிரி கண்ட்ரில பெரிய ஃபேமிலிஸ் அதிகம் இருக்கிறதும் மற்றும் ஃப்ரெண்ட் சர்க்கிளில் இருக்கிற ரெண்டு மூணு ஃபேமிலிஸ் ஒன்னா சேர்ந்து பயணம் செய்யறதுக்கும் செவன் சீட்டர் கார்ஸ் ரொம்பவே ஆப்டான சாய்ஸா இருக்கு. எஸ்யூவிஸோட டிமாண்ட் மற்றும் எவல்யூஷன் காரணமாக அனைத்து எஸ்யூவிஸ்லயுமே செவன் சீட்டர் வேரியன்ஸ் இருந்தாலும் எஸ்யூவி செவன் சீட்டர்ஸ்ல நிறைய பிரச்சனைகள் இருக்கதான் செய்யுது. உதாரணத்துக்கு ஹை கிரவுண்ட் கிளியரன்ஸ் காரணமா வயதானவர்களால ஏறி இறங்க முடியாது, மற்றும் அது ஒரு எஸ்யூவி அப்படிங்கறதுனால நிறைய ஆஃப் ரோட் கேப்பபிலிட்டிஸ் ஆட் பண்ணி அன்னெசரியா பிரைஸ் இன்க்ரீஸ் பண்ணிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம பெரிய இன்ஜின் அதிக மெயின்டெனன்ஸ் காஸ்ட் அப்படின்னு செவன் சீட்டர் எஸ்யூவிஸ்க்கு எக்கச்சக்கமான ப்ராப்ளம்ஸ் இருக்கு. இந்த ப்ராப்ளம்ஸ் ஓவர் கம் பண்றதுக்கு பியூரான எம்பிவி கார்ஸ் தான் பெர்ஃபெக்ட் சாய்ஸ் ஆயிருக்கும். அந்த விதத்துல இந்தியாவில் அவைலபிளா இருக்கிற டாப் 8 எம்பிவி கார்ஸ் பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த லிஸ்ட் ஆஃப் எம்பிவிஸ் நாம விலையை வச்சுதான் வரிசைப்படுத்திருக்கோம். எட்டாவது இடத்தை பிடிச்சிருக்கிறது கியா கார்னிவல். கியா நிறுவனத்தோட பிரீமியம் எம்பிவியான இந்த கார்னிவல் நீங்க ஒரு ரியலான 3 ரோ எம்பிவி மற்றும் எல்லா ரோலையுமே அதிக ஸ்பேஸ் வேணும் அப்படின்னா கார்னிவல் ஒரு ஆப்டான சாய்ஸா இருக்கும். மற்றும் இதுல இருக்கிற 2.2 லிட்டர் டீசல் இன்ஜின் வித் ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன் அப்சல்யூட் டிலைட் டு டிரைவ் அப்படின்னு சொல்லலாம். பிரைசிங்கை பொறுத்த வரைக்கும் கியா கார்னிவலோட ரேஞ்ச் கிட்டத்தட்ட 31 லட்சம் ரூபாயிலிருந்து தொடங்குது. சேஃப்டி ரேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் கியா கார்னிவல் இதுவரைக்கும் டெஸ்ட் பண்ணப்படல அப்படின்னாலும் டீசென்டான பில் குவாலிட்டியில தான் வருது கியா கார்னிவல். ஏழாவது இடத்தை பிடிச்சிருக்கிறது பிஒய்டியோட ஈசி. பிஒய்டி எலக்ட்ரிக் நிறுவனம் சர்ப்ரைசிங்கா இந்தியாக்குள்ள ஒரு எம்பிவியோட லான்ச் ஆனாங்க. அண்ட் இந்தியாவோட ஃபர்ஸ்ட் எலக்ட்ரிக் எம்பிவியும் பிஒய்டி E6 தான். 71.7 கிலோவாட் ஹவர் பேட்டரியோட வர பிஒய்டி E6 500 கிலோமீட்டர் ரேஞ்ச் வரைக்கும் ப்ரொவைட் பண்ணுது சிங்கிள் சார்ஜ்ல. அண்ட் இந்த காரும் இதுவரைக்கும் கிராஷ் டெஸ்டிங் பண்ணாததுனால சேஃப்டி ரேட்டிங் அவைலபிளா இல்ல. ஆறாவது இடத்தை பிடிச்சிருக்கிறது இன்னோவா கிறிஸ்டா மற்றும் இன்னோவா ஹை கிராஸ். இன்னோவா கிறிஸ்டாவை திருப்பி டீசல் மாடல்ல லான்ச் பண்ண பிறகு செவன் சீட்டர் கிங்கா மறுபடியும் இந்த கார் மார்க்கெட்ல வலம் வர இருக்கு. கிட்டத்தட்ட 20 லட்சம் ரூபாயில இருந்து இந்த கார்களோட எக்ஷோரூம் பிரைஸ் தொடங்குது. பெட்ரோல் வெர்ஷன்ல ஆட்டோமேட்டிக் ஒன்லி ஆப்ஷனாவும் டீசல்ல மேனுவல் ஒன்லி ஆப்ஷனாவும் அவைலபிளா இருக்கு. நீங்க ஒரு எம்பிவியோட ஃபுல் ஃபீச்சர் மற்றும் டிரைவிங் பிளஷர் அனுபவிக்கணும் அப்படின்னா இன்னோவா மற்றும் இன்னோவா ஹை கிராஸ் ஒரு பெர்ஃபெக்டான சாய்ஸ் ஆயிருக்கும். சேஃப்டி ரேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் இன்னோவா கிறிஸ்டா குளோபலா பல இடங்கள்ல 5-star ரேட்டிங் வாங்கியிருக்கு. அடுத்து நாம பார்க்க போறது மஹிந்திராவோட மராசோ. இந்த கார் 117 HP டீசல் இன்ஜினோட வருது. 17.3 கிலோமீட்டர்ஸ் பர் லிட்டர் அப்படிங்கிற ARA மைலேஜோட 7 மற்றும் 8 சீட்டர் வேரியன்ஸ்ல அவைலபிளா இருக்கு மஹிந்திராவோட மராசோ. அஃபோர்டபுள் பிரைசிங்ல டீசல் எம்பிவி பாக்குறீங்க அப்படின்னா மராசோ ஒரு ஆப்டான சாய்ஸ் ஆயிருக்கும். சேஃப்டி ரேட்டிங் பொறுத்த வரைக்கும் மஹிந்திரா மராசோ குளோபல் என்கேப்ல 4-star வாங்கியிருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. மராசோட ரேஞ்ச் கிட்டத்தட்ட 13.5 லட்சத்திலிருந்து தொடங்குது. பிடிச்சிருக்கிறது மாருதி சுசுகியோட XL6. மாருதி சுசுகி கார்ஸோட பிரீமியம் அவுட்லெட்டான நெக்ஸால அவைலபிளா இருக்கிற XL6 ஃபிட் அண்ட் பினிஷ் குவாலிட்டி மற்றும் ஸ்டைலிங் ஐ கேட்சிங் ஆயிருக்கு. இந்த 6 சீட்டர் MPV-ல எர்டிகாவிலேயே உங்களுக்கு பிரீமியம் வெர்ஷன் வேணும் அப்படின்னா XL6-ஐ கண்டிப்பா சூஸ் பண்ணலாம். ரிஃபைன்ட் 1.5 லிட்டர் கே சீரிஸ் இன்ஜின் வித் ஸ்மார்ட் ஹைபிரிட் டெக்னாலஜி 20.1 கிலோமீட்டர்ஸ் பர் மைலேஜ் கொடுக்குது. வென்டிலேட்டட் சீட், 4 ஏர் பேக்ஸ் அப்படின்னு ஃபுல்லி ஃபீச்சர் லோடடா இருக்கும் மாருதி சுசுகி XL6. சேஃப்டி ரேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் குளோபல் என்கேப்ல 3-star ரேட்டிங் வாங்கியிருக்கு எர்டிகா பிளாட்ஃபார்ம். இந்த வண்டியோட பிரைசிங்கை பொறுத்த வரைக்கும் 11.3 லேக்ஸ் எக்ஷோரூம் பிரைஸ்ல இருந்து தொடங்குது. அடுத்து நாம பார்க்க போறது கியா காரன்ஸ். எம்பிவி செக்மெண்ட்ல முற்றிலும் மாறுபட்ட டிசைனோட அஃபோர்டபுள் பிரைசிங்ல கியா நிறுவனத்தால லான்ச் பண்ணப்பட்ட கார் கியா காரன்ஸ். 10 ஸ்டாண்டர்ட் சேஃப்டி ஃபியூச்சர் பேஸ் வேரியன்ட்ல இருந்து அவைலபிளா இருக்கு. 1.4 லிட்டர் பெட்ரோல், 1.5 லிட்டர் டர்போ பெட்ரோல் மற்றும் 1.5 லிட்டர் டீசல் அப்படின்னு எக்கச்சக்கமான இன்ஜின் ஆப்ஷனும் அவைலபிளா இருக்கு இந்த எம்பிவிக்கு. 8 ஸ்பீக்கர் போஸ் ஆடியோ சிஸ்டம், ஆம்பியன்ட் லைட்டிங், 6 ஏர் பேக்ஸ் அப்படின்னு ஃபீச்சர்ஸ்லயும் எந்த விதமான குறையும் இல்ல கியா காரன்ஸ் பொறுத்த வரைக்கும். சேஃப்டியை பொறுத்த வரைக்கும் கியா காரன்ஸ் குளோபல் என்கேப்ல 3-star ரேட்டிங் வாங்கியிருக்கு. அடுத்து நாம பார்க்க போறது மாருதி சுசுகி எர்டிகா. மாஸ் மார்க்கெட்டுக்கான எம்பிவி அப்படின்னு சொன்னா அது எர்டிகா தான் அப்படின்னு சொல்லலாம். இப்ப வரைக்கும் மாதம் 10,000 கார்களுக்கு மேல விற்பனை ஆகுது மாருதி சுசுகி எர்டிகா. மேலும் இந்த கார் பெட்ரோல் மற்றும் CNG ஆப்ஷன்ல அவைலபிளா இருக்கு. 20.3 கிலோமீட்டர்ஸ் அப்படிங்கிற அசாதாரணமான மைலேஜோட வெறும் 8.5 லேக்ஸ் எக்ஷோரூம் பிரைஸ்ல இருந்து தொடங்குற மாருதி சுசுகி எர்டிகாவோட ரேஞ்ச் பிராக்டிகல் மற்றும் நெசசரி ஃபீச்சர்ஸோட லோட் ஆயிருக்கு. குளோபல் என்கேப் ரேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் 3-star ரேட்டிங் வாங்கியிருக்கு மாருதி சுசுகி எர்டிகா. அண்ட் எம்பிவி கார்ல கடைசியா நாம பார்க்க போறது ரெனோ நிறுவனத்தோட டிரைபர். ஒரு ஹேட்ச் பேக்கோட இன்ஜின் மற்றும் சைஸ்ல 7 சீட்டரை ப்ரொவைட் பண்றாங்க ரெனோ நிறுவனம். வெறும் 6 லேக்ஸ் எக்ஷோரூம் பிரைஸ்லயும் தொடங்குற ரெனோ டிரைபர் சேஃப்டிலையும் டீசென்டான 4-star ரேட்டிங் வாங்கியிருக்கு. இன்ஜின் பெர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு தேவையில்லை, ஒரு பீப்புள் மூவரா பாயிண்ட் ஏ டு பாயிண்ட் பி போற ஒரு நார்மல் கார் வேணும் அப்படின்னா ரெனோ டிரைபர் அஃபோர்டபுள் மற்றும் சேஃபான சாய்ஸ் ஆயிருக்கு. இந்த லிஸ்ட் ஆஃப் பியூர் எம்பிவிஸ்ல உங்களுடைய ஃபேவரட் எது அப்படின்னு கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க.